கடல் மீனை விட பெரும்பாலையும் நம்ம சாப்பிட்றது வந்து குளம் குட்டை ஏரி இந்த மாதிரி மீன்களை தான் நம்ம அதிகமாக விரும்பி சாப்பிடுவோம். அதை சமைத்து சாப்பிட்டா அவ்வளோ சுவையாக இருக்கும், இப்படி ஒரு தனி சுவைன்னே சொல்லலாம். ஆனால் இது வந்து எந்த அளவுக்கு வந்து நச்சு பாதிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆராய்ச்சியின்படி பறவைகளில் எடுத்து ஆராய்ச்சி பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தியா, அதிக நச்சுத்தன்மை வந்து அது வந்து மீன் சாப்பிட்றதுனால இருக்குது அப்படின்றாங்க. இப்போ பறவைகள் வந்து பரிமாண வளர்ச்சி அடைஞ்சிருச்சு, பரிமாண வளர்ச்சி அடையும் போது பறவைகளும் வந்து நீர்நிலைகளை தேடி போகக்கூடிய சூழ்நிலை வருது, அதனால் நீர்நிலைகள் இருக்க மீன்களை வந்து அது தேடி வந்து சாப்பிடுது. ஆனால் இங்கே என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர்நிலைகளை வந்து கழிவு நீர் அதிகமாக சேருது, அந்த கழிவு நீரில் இருக்கிற மீன்கள் அந்த கழிவை சாப்பிட்டு வரும்போது அந்த நச்சுத்தன்மை வந்து பறவைக்கும் போயிட்டு தொத்திக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து மீன்களை சாப்பிட்றோம் பார்த்திங்களா, மீன்களை சாப்பிட்றதுனால அந்த மீன்களை இருக்கிற கழிவு அந்த ஒரு இதுநில வந்து நமக்கும் சேர்த்து அது வந்து அஃபெக்ட் ஆகுது. ஆனால் இப்போ தான் வந்து ஏரி குளம்லாம் வந்து ஃப்ளாட்டாகவும் இல்லை ஏதாவது ஒரு காலேஜாகவும் மாறிட்டு வரதில்ல, அதனால் வந்து பறவைகளும் நீர்நிலையை வரத்தில்லை, அதுவும் நிறைய சுற்று போகுது. இப்போ பார்த்திங்கன்னா கண்மையை வந்து தூர்வாரும் பணிகள் வந்து நிறைய இடத்துல நடந்துகிட்ருக்குது. அப்படி நடக்கும்போது அங்கே வந்து வேறு ஒரு முறையை வந்து அவங்க கையாளுறாங்க, அதாவது செங்குத்தாக வந்து எல்லாத்தையும் வந்து செங்குத்தான வளைவாக வந்து செய்கிறாங்க. அது வந்து பறவைகளுக்கு ஏற்ற மாதிரி இருக்காதான், பறவைகள் வந்து நீர்நிலைகள் நோக்கி வந்து வரக்கூடியது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீர்நிலைகளில் வந்து என்ன மரங்கள் இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கடமை மரமும் நாட்டு மரமும் நாட்டு கருவேலை மரமும் இருக்கணுமா. நம்மளுக்கு வந்து சீம கருவேலம் தான் இருக்குது, நம்மளோட பாவமோ என்னவென்னு தெரியல, சீம கருவேலம் தான் இருக்குது. இதுக்கு முன்னாடியே மரம் ஒரு வரம் அப்படின்னு சொல்லி போட்டுருந்தேன் பார்த்தீங்களா, அது மாதிரி தான் இதுவும் இன்ட்டு இல்லை. இந்த கடமை மரங்கள் நாட்டு கருவேல மரங்கள் இப்படி இருந்தால் தான் வந்து பறவைகளுக்கு கூடு கட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மரம்னா வந்து இந்த ரெண்டு மரங்கள் தானா. பறவைகள்லாம் வந்து வேடந்தாங்கல்ல ஏன் வந்து அதிகமாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து இந்த நாட்டு கருவேலைன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த மரம் தான் வந்து அதிகமாக இருக்குது. இதே மாதிரி வந்து நிறைய இடத்துல வந்து நாட்டு கருவேலை மரம் இருக்கும், கடமை மரம்லாம் இருக்கும், அந்த மரங்களை வந்து பறவைகள் நிறைய வந்து உட்காருது. அதை வந்து நம்ம சரணாலயம் கூட மாற்றலாம். ஆனால் வந்து இதில் என்ன ஒரு இடர்பாடு இருக்குது அப்படிங்க பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு இடத்த வந்து சரணாலயமாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து வனத்துறை கீழே வரும், ஆனால் இந்த கம்மாய் ஏரியெலாம் வந்து பொதுப்பணித்துறையில் வரும். இங்கே ரெண்டு பேருக்கும் வந்து முரண்பாடு ஏற்படுது, அதனால் வந்து நம்மளுக்கு வந்து இந்த எந்த ஒரு இதுவும் வந்து ஏற்படுத்த முடியல, ஒரு சரணாலயமோ புதுசாக ஏதோ ஒரு மாற்றத்தையோ வந்து நம்மளால் உருவாக்க முடியல. இது முதல்ல வந்து பேசி தீர்க்கணும் அரசு தான். இது மாதிரி பறவைகள் நீங்கள் எடுத்துக்கிட்டால் வந்து பறவைகளில் வந்து பூச்சை சாப்பிட்டு வாழ பறவைகள்லாம் இருக்கும், அதனால வந்து பூச்சி வந்து கட்டுப்பாட்டில் இருக்கும். ஆனால் இங்கே இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து பறவைகள் வந்து மனிதன் வேட்டையாட்டி சாப்பிட்ற பறவைகள்லாம் இருக்கும், இப்போ புறா கறிலாம் நிறைய பேர் சாப்பிடுவாங்க, இது மாதிரி புறா வாரத்துக்கு சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பறவைகளை மட்டும்தான் வந்து இவங்க பாதுகாத்து வச்சுக்கிறாங்க. அது வந்து வரமான்னு தெரியல சாப்பிடுமான்னு தெரியல, இந்த மாதிரி பறவைகள் அதிகமாக வேட்டையாடப்படுகிறது, அதே மாதிரி பறவைகள் அழிக்கவும் செய்கிறது. இதுக்கு முன்னாடி ஏற்கனவே நான் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, மல்லட் அப்படின்ற ஒரு வாத்து இனங்கள் அழியுது அப்படின்ட்டு. அது மாதிரி தான் மனிதன் வந்து ஆசைப்பட்டு வந்து எல்லா இடத்துக்கும் வந்து சாப்பிட்ணும், நம்மளே வந்து அதை அனுபவிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். அதனால் வந்து எல்லாமே அழிவு நோக்கி தான் போயிட்டுருக்குது. புலால் மருந்தை வந்து நிறைய பேர் வந்து கடைப்பிடிக்கிறது இல்லை, அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அது பழக்கமாயிடுச்சு, வேறு எதுவும் இல்லை. வரும் காலங்களில் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டா நம்மளுக்கும் நல்லது, அது பறவைகள் இனத்துக்கும் நல்லது. செழிக்கட்டும் விவசாயம், சீர்பாட்டும் நிர்வாகம், மக்கள் அனைவரும் முகத்திலும் புளிக்கட்டும் பொன் சிரிப்பு. நன்றி.